ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் எஸ்கே. கடைசியாக ஒரு 4-5 நாட்களாக பார்த்தீங்கன்னா, நம்ம அதிகமாக அந்த வாட்ஸ்அப்பில் இருக்கட்டும், ஃபேஸ்புக்கில் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கிற ஒரு மெசேஜ் என்னென்னா, சென்னையில் இருக்கிற ஏடிஜிபி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு வெப்சைட் அதிகமாக பான் வெப்சைட்ஸ் பார்க்குறவங்களோட லிஸ்ட்டை நாங்கள் ரெடி பண்ணி வச்சிருக்கோம், ஸோ இவங்களாம் அரெஸ்ட் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு அந்த லிஸ்ட்டு விட்டுருக்காங்க. ஸோ யாரெல்லாம் வந்து இந்த மாதிரி பான் வெப்சைட்ஸ் பார்த்துருக்காங்களோ, இல்லை இப்போ பார்த்துட்டு இருக்காங்களோ, இல்லை அந்த லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே போயிருக்காங்களோ, இவங்க எல்லாத்துக்கும் வீடு தேடி வந்து காவல்துறை வந்து அரெஸ்ட் பண்ண போகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அது போக பல மீம்ஸ்லாம் வச்சு கூட ஓட்டிட்டு இருந்தாங்க. இந்த நாடோடிகள் படத்தில் வந்து இந்த பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷனாக வந்தப்போ அவங்க அப்பா திட்டு வரல, என் பையனே இல்லை செத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அந்த மீம் வந்து இப்போ அதிகமாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி, எதுக்காக இந்த விஷயம் வந்து இப்போ பர்டிகுலராக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு, ஏன் பர்டிகுலர் சென்னையில் வந்து இந்த அறிவிப்பை வந்து விடணும், தமிழ்நாட்டில் இவ்வளோ டிஸ்ட்ரிக்ஸ் இருக்குது, மொத்தத்தில் இந்தியாவில் பல ஸ்டேட்ஸ் இருக்குது, அதில் ஏன் தமிழ்நாடு மட்டும் செலக்ட் பண்ணி சென்னை மட்டும் அஃபெக்ட் பண்ணணும், அது இந்த ஏடிஜிபி எதுக்காக இதை வந்து இந்த விஷயத்தை வந்து அஃபிஷியலாக ப்ரெஸ் மீட் வச்சு பண்ணியிருக்காருன்னு பார்த்தா, இது வந்து இந்த ஒரு பான் வெப்சைட்ஸ் பார்க்குறத வந்து பார்த்தீங்கன்னா லீகல் இல்லீகல்ங்கிறது ரெண்டாவது பட்சம். ஏன்னா சில கண்ட்ரிஸ் வந்து அது இந்த அரபு கண்ட்ரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்பவே இல்லீகல் தான். வெஸ்டர்ன் கல்ச்சர்ஸில் பார்த்தீங்கன்னா பான் வெப்சைட்ஸ் பார்க்கலாம், எல்லாமே போகலாம், ஆனால் குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே பார்க்கக்கூடாது. 18 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு நடித்த வீடியோஸ் எதுவுமே அப்லோட் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி நடிக்க வைக்கிறவனும் தப்பு, அதை பார்க்கறவனும் தப்பு அப்படிங்கிறதான் வந்து வெஸ்டர்ன் கல்ச்சர்ஸ் இருக்குது. ஸோ இந்தியாவிலையும் அதே மாதிரி தான். இந்தியாவில் வந்து பான் வெப்சைட்ஸ் வந்து இப்போ இந்த வருஷம் ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணாங்க, போன வருஷம் கடைசியிலிருந்து ஆரம்பிச்சாங்க. பான் வெப்சைட்ஸ் தான் க்ளோஸ் பண்ணாங்களே தவிர பான் பார்க்கறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு கவர்மெண்ட் ரூல்ஸும் போட கிடையாது. ஆனால் எதை தப்பு அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்கன்னா, 18 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களை நடிக்க வைக்கிற வீடியோவாக இருக்கட்டும், இல்லை வந்து அவங்க ஆபாசமாக எடுத்த அந்த மாதிரி பான் வீடியோஸ்லாம் வருது பார்த்தீங்களா, அதை நம்ம பார்க்குறீங்களா இருந்தாலும் சரி, இல்லை அப்லோட் பண்ணுறீங்களா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் அவங்க வந்து சட்டத்துக்கு கீழே கொண்டு வரணும், அவங்க வந்து போக்சோ சட்டத்துக்கு கீழே அரெஸ்ட் பண்ணி உள்ள போகணுங்கிறத நம்ம சட்டம் சொல்லுது. ஸோ அந்த வகையில் அனலைஸ் பண்ணி இப்போ அமெரிக்காலேருந்து ஆரம்பிச்சு யூகே போய் தாய்லாந்து சைனா போய் ஒரு ஒரு நாடாக போயிட்டு இப்போ இந்தியா பக்கம் அந்த வந்து ரிப்போர்ட் சிபிஐ ரிப்போர்ட் தரும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பர்டிகுலராக இந்தியாவில் சென்னை தமிழ்நாட்டில் இருக்கிற சென்னையில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து பொதுமக்கள் யாராக இருக்கட்டும், இவங்க தான் அதிகமாக பார்க்குறாங்க. அதுவும் எந்த வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பர்டிகுலராக குழந்தைங்களை வந்து ஆபாசமாக சித்தரிக்கப்படுற வீடியோஸ் தான் டவுன்லோட் பண்ணுறாங்க அப்படின்றது. இதில் விட ஒரு அதிர்ச்சி தகவல் என்ன, இந்த ரிப்போர்ட்டை சொல்லி முடிக்கிறப்ப என்ன சொல்கிறாங்கன்னா, நவம்பர் மாதம் எண்டு இந்த 2019 நவம்பர் மாதம் மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1500-2000 வீடியோஸ் குழந்தைங்களோட வீடியோஸை நம்ம சென்னையில் இருக்கிறவங்க டவுன்லோட் பண்ணி பார்த்துருக்காங்க. அதில் அவங்களுக்கு ஒரு விதமான அவங்க ஒரு சைக்கோனே சொல்லுவாங்க, ஏன்னா அவங்க ரிப்பீட்டாக வந்து அவங்க டவுன்லோட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இந்த வருஷம் ஸ்டார்டிங்கில் வந்து இந்த சென்னையில் இருக்கிற ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா, ஒரு மனநலம் குன்றிய ஒரு ஹேண்டிகேப்டான ஒரு பொண்ணு, வாய் பேச சரியாக பேச முடியாது, மூளை வளர்ச்சியில் ஒரு பொண்ணு லிஃப்ட்லேயே வச்சு பார்த்தீங்கன்னா அந்த அப்பார்ட்மெண்ட்டில் வேலை செஞ்ச வாட்ச்மேன்லேருந்து ஆரம்பிச்சு பிளம்பர் மெக்கானிக் எல்லாருமே வந்து அந்த பொண்ணை கிட்டத்தட்ட ஒரு 15 பேர் பக்கம் அரெஸ்ட் பண்ணி ஒரு பெரிய சென்சேஷன் ஆச்சு இல்லை. ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்கு எது லீட் பண்ணுது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஆபாச படங்கள் பார்க்கறது, அதுலேயும் முக்கியமாக அந்த குழந்தைங்களோட ஆபாச படங்கள் பார்க்கறது தான் இதுக்கு ஒரு பெரிய வழிவகுக்குது அப்படின்னு சொல்லி ஏடிஜிபி ரவி அவர் வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ இதை வந்து நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன் அப்படின்னா, நம்ம ஏதோ ஒரு மூலையில் சென்னையில் இருக்கிற ஏதோ ஒரு அண்ணா நகர் கேகே நகரில் நம்ம பார்க்குற வீடியோ வந்து இந்த பக்கம் கோயம்புத்தூரில் இருக்கிற ஒரு மேட்டுப்பாளையத்தில் இருக்கிற ஒரு குழந்தை வந்து அஃபெக்ட் பண்ணுறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. இது ஒரு பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் மாதிரி தான், ஒருத்தனை தொட்டால் வந்து பக்கத்தில் இருக்கிறவங்க யாரும் அஃபெக்ட் பண்ண முடியாது. யாரோ ஒருத்தர் அந்த மாதிரி ஒரு பொண்ணால் வந்து இப்போ அந்த பொண்ணு ஏன் வந்து அஃபெக்ட் பண்ணிச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பொண்ணால் வாய் பேச முடியாது, எதுவும் பதில் பேச மாட்டா அப்படிங்கிற ஒரு அட்வான்டேஜ் எடுத்து பண்ணாங்க. இப்போ நம்மளோட பிரியங்கா ரெட்டியாக வந்து அவங்கள வந்து இப்போ மர்டர் ஆகி அவங்க திருப்பி அந்த 4 பேர்த்த வந்து இன்றைக்கி என்கவுண்டர் பண்ணிட்டாங்க, இதெல்லாம் தெரியும். அந்த பொண்ணால் எங்கேயுமே அந்த மூவ் பண்ண முடியாது, நைட்டு 10 மணி ஆச்சு, உதவிக்கும் எவனும் வரமாட்டான், ஹைவேஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து 18 வயசுக்கு மேலே இருக்கிற பொண்ணு தான். ஆனால் அந்த மாதிரி தூண்டுறதுக்கு காரணம் எதுன்னு அவங்க சித்தரிக்கப்படுறாங்கன்னா, அந்த பசங்களுக்கு தூண்டுறது காரணம் முதல் விஷயம் குடி மதுபோதையில் இருந்தது, அது போக வந்து காமவெறி வந்து தலைக்கு ஏறியிருந்தது, மூணாவது விஷயம் எதுவாக இருக்கலாம்னு வந்து ஜட்ஜ் பண்ணுறாங்கன்னா, ஆபாச படங்கள் அதிகமாக பார்க்குறீங்களா இருக்கலாம், ஸோ அதனால தான் எந்த ரிஸ்க் வேணாலும் எடுக்கலாம்னு சொல்லிட்டு அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போயிருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹைதராபாத் போலீஸ் வந்து சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ தமிழ்நாடு பக்கம் வருவோம், நாம் இந்த பக்கம் வருவோம். சரி, இப்போ பார்த்தீங்களோட லிஸ்ட்டில் ரெடின்னு சொன்னி, ஸோ அத்தனை எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ண போகிறாங்களான்னு கேட்டால், கண்டிப்பாக அரெஸ்ட் பண்ண போகிறாங்க, கேஸ் போட போகிறாங்க, பட் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட போகிறாங்களா, அதெல்லாம் நம்மளுக்கு கோர்ட் தான் முடிவு பண்ணும். மேபி அவங்களை வந்து ஃபஸ்ட் டைம் வார்ன் பண்ணி விட்டுலாம், இல்லாட்டி வந்து அதுலேயே அதிகமாக யார் வந்து பார்த்துருக்காங்களோ அவங்க மட்டும் ரமணா படத்தில் ஒரு மாதிரி 15 பேர்த்த செலக்ட் பண்ணி முதல் ஆளை மட்டும் கொள்ற மாதிரி இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி மேபி யாராவது ஒருத்தர் ரெண்டு பேருக்கு தண்டனை கொடுக்கலாம். பட் லிஸ்ட் ரெடி பண்ணது உண்மை தான். இப்போ நீங்கள் நினைக்கலாம், நான் வந்து விபிஎனில் பார்க்குறேன், இல்லை இன்காக்னிட்டோ மோடில் வந்து பார்க்குறேன், இல்லை வந்து பயங்கரமாக நானே பெரிய ஹேக்கர் தான், எனக்கு வந்து எரேசர்லாம் பண்ண தெரியும், யூசி ப்ரௌசர் கிளியர் பண்ண தெரியும் அப்படின்லாம் கிடையாது. நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து உங்களுக்கு யாராவது ஷேர் பண்ணியிருந்தாவோ, இல்லை நீங்களே வந்து ஒரு ஐபி அட்ரஸில் போயிட்டு மறந்துருந்து ஏதாவது உங்கள் லேப்டாப்லேயே இருக்கலாம், உங்கள் மொபைல் ஃபோன்லேயே இருக்கலாம், நீங்கள் கிளிக் பண்ணி அதிகமாக பார்த்துருந்தாவே, இந்த வெப்சைட்டில் போயிருந்தாவே உங்கள் மேலே ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான ரூல்ஸ் வந்து கொண்டாந்துருக்காங்க. இப்போ அதுதான் வந்து அதிகமாக பேசப்பட்டு இருக்குது. ஏன்னா இப்போ நார்மலாக வந்து ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு சொல்லியிருந்தா ஓகே, நம்ம வந்து பார்க்கல, ஜஸ்ட் கிளிக் பண்ணி உள்ள தானே போயிருக்கோம், நம்ம வீடியோ டவுன்லோட பண்ணோம், நம்ம பார்த்தேன்னு சொல்லலாம். ஆனால் அப்படி கிடையாது. ஏன் சொல்கிறாங்களோ ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்கன்னா,
போலீஸ் தரப்புல இருந்து எத்திக்கல் ஹேக்கர்ஸை வந்து வாலண்டியராக வர வச்சிருக்காங்க. சில பேர் நிறைய பேர் வந்து அந்த மாதிரி பொதுநலவு சேவை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்கள் அவ்வளோ பெரிய டீம் வச்சு தான் பண்ணிட்டு இருக்கோம். எடுத்தவொடனே நேற்று முடிவு பண்ணி இன்னைக்கு அங்கே வந்து லிஸ்ட் ரெடி பண்ணலாம். ஒரு ரெண்டு வருஷமா மூணு வருஷமா இந்த விஷயம் போயிட்டு தான் இருந்துச்சு. ஸோ ஸ்லோவா ஸ்லோவா பண்ணலாம்னு சொல்றப்ப அது போக இந்த மாதிரி ஆபாச இந்த பாலியல் துன்புறுத்தல்லாம் அதிகமாக வந்துகிட்டே இருக்கு. அது ஹைதராபாத், சென்னை எல்லா இடத்துலையும் வந்துகிட்டு இருக்கு. ஸோ இதுதான் கரெக்டான டைம், இதனால தான் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ரவி அவர் வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ இந்த வகையில பார்க்கும்போது கண்டிப்பா ஒரு வகையில் நமக்கு நல்லதுதான். ஏன்னு கேட்டீங்கன்னா இப்போ நம்ம விட்டுட்டே இருந்தோம், ஏன்னா இந்த நியூஸ் வரப்போதுன்னு இவ்வளோ பெரிய இஷ்யூ போயிட்டு இருக்கு. இந்த டைம்ல கூட பார்த்தீங்கன்னா பிரியங்கா ரெட்டி அவங்க அந்த பொண்ணு கொடூரமான முறையில் வந்து இறந்துருக்காங்க. அந்த பொண்ணோட வீடியோவை கூட வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட்ல சர்ச் பண்ணிக்கிறாங்க. தெலுங்கானாவில் இருக்கிற ஒரு ஒரு பெரிய கேங்கே, அதாவது பார்த்தீங்கன்னா காலேஜ் பசங்களாக இருக்கட்டும் இல்லை பெரிய ஆளுங்களாக இருக்கட்டும், இந்த விஷயம் நடந்துட்டு இருக்கும்போது பிரியங்கா ரெட்டியோட ஆபாச வீடியோ கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தேடிருக்காங்க. எவ்வளோ கூட மனசில் வந்து ஒரு வக்ரம் என்ன இருந்தால் இந்த மாதிரி அவங்க தேடுவாங்க அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு பிரதிபலிக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ சென்னையில் வந்து இப்போ டிஜிபி சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா தப்பே இல்லைன்னு எனக்கு தோணுது. ஸோ இங்கே உங்களோட கமெண்ட்ஸ் வந்து லீவ் பண்ணுங்கள். என்ன மாதிரியான நீங்கள் உங்களோட மைண்ட் செட்டில் இருக்கு, இவங்க உண்மையாலுமே இந்த மாதிரி வந்து வெப்சைட்டுக்கு கிளிக் பண்ணி போனவங்களும் தப்பு தானா, இல்லை டவுன்லோட் பண்ணி மட்டும்தான் தப்பா, இல்லை இதை அப்லோட் பண்ண மேலே தப்பு வச்சுக்கிட்டு பார்க்குற நம்ம மேலே தப்பு சொல்கிறாங்களே, நம்ம ஜஸ்ட் பார்க்குறோம், நம்ம என்ன போய் பண்ணிடுற போகிறோம், அப்லோட் பண்ணுறவனை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணால் அவன் பண்ணா தப்பு, அவனே அரெஸ்ட் பண்ணிட்டு போட்டாவே ஆட்டோமேட்டிக்காக அந்த வீடியோ சப்ளை நிறுத்திடுவோம், ஆட்டோமேட்டிக்காக நம்ம பார்க்க மக்களும் பார்க்குறது நிறுத்திடுவாங்க அப்படிங்கிறவங்களும் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இல்லை இல்லை பார்த்தாலும் தப்பு அப்லோட் பண்ணாலும் தப்பு அப்படின்னு உங்களோட ஒப்பீனியனும் இதில் வந்து லீவ் பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து ஜென்ரல் ஒரு கான்வர்சேஷன் மாதிரி தான், இதில் வந்து நான் சொல்கிறத மட்டும் கேட்கணும் அப்படின்னு கிடையாது. ஸோ நீங்களும் உங்களோட தகவலும் வந்து கீழே பதிவு பண்ணுங்கள். ஸோ நானும் அதுலேருந்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இது வந்து உண்மையாலுமே சட்டமாக கொண்டாந்தா சில பேர்த்தோட வீட்டுக்கு வந்து காவல்துறை வந்து இந்த காரணத்துக்காக தான் உங்கள் பசங்களை வந்து அரெஸ்ட் பண்ணுறேன் சொன்னால் எவ்வளோ ஒரு அசிங்கமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். ஸோ இந்த விஷயத்தான் நீங்கள் சொல்ல வந்தேன். இது பெரிய அதிகமாக ட்ரெண்ட் பண்ணியெல்லாம் பேசிட்டா கூடவே நம்ம சேனலில் நம்ம தரப்பில் வந்து ஒரு விஷயம் பேசணும்னு நினச்சேன். ஏன்னா வந்து ரெண்டு மூணு நாளாக வந்து பிரியங்கா ரெட்டியோட கேஸ் பற்றி அதிகமாக வந்து சர்ச் பண்ணி அதிகமாக பேசிட்டு இருந்தங்காட்டி இந்த விஷயங்கள் வந்து நம்ம மறந்துட போகிறோம். ஏன்னா தெரியாமல் கூட நம்ம உள்ளே போய் கிளிக் பண்ணி பார்த்துடக்கூடாது அப்படிங்கிறதான். சப்போஸ் நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரு அட்மின் பெரிய குரூப்பில் வந்து ஒரு அட்மினாக இருந்தாலும் சரி, உங்கள் சேனலுக்கு ஏதாவது உங்களோட குரூப்புக்கு வந்து ஏதாவது ஒரு வீடியோ அந்த மாதிரி வருது அப்படின்னு தெரிஞ்சாவோ இல்லை எக்ஸ்எக்ஸ்என் இந்த மாதிரி ஏதாவது ஒரு வெப்சைட்டோட இது உங்களுக்கு தெரிஞ்சாவோ தயவு செஞ்சு ரிமூவ் பண்ணிவிடுங்க. அந்த குரூப்பில் இருந்தால் மெம்பரையை ரிமூவ் பண்ணிவிடுங்க. உங்கள் குரூப்லேயும் அவேர்னஸுக்காக ஒரு வீடியோ போட்டு ஒரு மெசேஜ் தட்டி வச்சுருங்க என்னன்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி எதுவும் பண்ண வேண்டாம், இப்போ ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு, இன்னைக்கு இல்லாட்டியும் என்னைக்காவது ஒரு நாள் இந்த மாதிரி நம்ம மாட்டுவோம். ஸோ உங்களால் யாரோ ஒருத்தன் தெரியாமலும் பாதிக்கப்படுவோம். அந்த குரூப்பில் அவன் அட்மினாக இருப்பான், அவன் தேவையில்லாமல் வந்து இந்த விஷயத்துக்காக வந்து போலீஸ் வந்து அவனை விசாரிச்சு அதுவே பெரிய அசிங்கம் தான். அவனை அரெஸ்ட் பண்ணுறாங்க அரெஸ்ட் பண்ணல அப்படிங்கிற ரெண்டாவது விஷயம். பட் இருந்தாலும் இந்த மாதிரி வீடு தேடி வந்து போலீஸ் வந்துட்டு போகும்போது நம்ம அப்பா அம்மாவே நம்மளை வந்து பார்க்கும்போது ஒரு மாதிரி பார்ப்பாங்க. அந்த விஷயம்லாம் நமக்கு தேவையில்லை. ஆபாச படங்கள் பார்க்கலாம் தப்பே இல்லை, ஆனாலும் இந்த மாதிரி குழந்தைங்க கண்டென்ட் இருக்கிற வீடியோ பார்க்காதீங்க. தயவு செஞ்சு ஷேரும் பண்ணாதீங்க. அப்படி ஷேர் பண்ணுறீங்களா உங்களோட லிஸ்ட்டில் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ நாளைக்கு ஒரு நாள் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை, சியர்ஸ், டேக் கேர்.